செப்டம்பர் மாதத்தை ஊட்டச்சத்து மாதமாக கடைப்பிடிக்க உள்ளதாகவும் இதில் தரமான ஊட்டச்சத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் ஆசிரியர்கள் தினம் ஒரு வாரத்தில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதிய கல்விக் கொள்கையின் பலன்களை மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்வதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் மோடி அகில இந்திய வானொலி மூலம் எட்டாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றினார் அப்போது அவர் இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பு உள்ள நிலையிலும் பயிர் சாகுபடி உணவு தானியங்களின் உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவிற்கு உயர்ந்திருப்பதற்காக விவசாயிகளை தாம் பாராட்டுவதாக தெரிவித்தார் பாரம்பரிய விளையாட்டுப் பொருட்களின் வாயிலாக நமது பெருமை மிகு கடந்த காலத்தை மீண்டும் உயிர்பெறச் செய்வதுடன் நம்முடைய பொன்னான எதிர்காலத்தை மேலும் மெருகேற்றலாம் அந்த வகையில் ஸ்டார்ட் அப் இந்தியா கீழ் புதிய தொழில் முனைவோர் ஒன்றிணைந்து பொம்மைகளை தயாரிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் தற்சார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மெய்நிகர் விளையாட்டுகளாகட்டும் பொம்மைகள் தயாரிப்பு துறைகளாகட்டும் அனைவரும் சிறப்பான பங்களிப்பை அளிப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளன என்று அவர் கூறினார் அண்மையில் இளைஞர்களுக்காக அறிவிக்கப்பட்ட புதிய செயலிகளை தொடங்கும் போட்டியில் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நகரங்களிலிருந்தும் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று தங்களின் படைப்புகளை பதிவு செய்தனர் குழந்தைகள் மாணவர்கள் தங்களின் முழுமையான ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்த மிகப்பெரிய பங்களிப்பை நல்குவது ஊட்டச்சத்துதான் என்று பிரதமர் குறிப்பிட்டார் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுவதாக தெரிவித்த அவர் நாம் உண்ணும் உணவை பொறுத்தே உள்ளமும் மன வளர்ச்சியும் அமையும் என்று கூறினார் கேட்டுக்கொண்டார் से शिशु को गर्भ में और बचपन में जितना अच्छा पोषण मिलता है उतना अच्छा उसका मानसिक विकास होता है और वो स्वस्थ रहता है बच्चों के पोषण के लिए भी उतना ही जरूरी है कि माँ को भी पूरा पोषण मिले और पोषण या न्यूट्रिशन का मतलब केवल इतना ही नहीं होता कि आप क्या खा रहे हैं कितना खा रहे हैं कितनी बार खा रहे हैं इसका मतलब है आपके शरीर को कितने जरूरी पोषक तत्व अण्मयलणडैпетров सोेंद्रदन विलाविल सोफी विदा एंटर इरण्ड राणुव नायगळुक्कु पाराट्ट अट्टेळ वळंगी अवे गौरवीकपट्टादै प्रथमर नेणिवु कोरुदार பல குண்டுவெடிப்புகளையும் தீவிரவாதிகளின் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பதில் இதுபோன்ற நாய்கள் மிக முக்கியமான பங்களிப்பை ஆற்றியிருப்பதாக அவர் மேலும் கூறினார் இந்திய நாய்களின் பல்வேறு ரகங்களின் பெயர்களை குறிப்பிட்ட பிரதமர் அவற்றில் ராஜபாளையம் நாய்களையும் குறிப்பிட்டு பேசினார் அடுத்த சில நாட்களில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தை கொண்டாட இருப்பதாக கூறிய பிரதமர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் வெற்றிகளை காணும்போது ஏதாவது ஒரு ஆசிரியர் பற்றிய நினைவு கண்டிப்பாக நிழலாடும் நாட்டல் புதிய கல்வி கொள்கை வாயிலாக நிறைவேறும் ஒரு பெரிய மாற்றத்தின் ஆதாயங்களை மனிதர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஆசிரியர்கள் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் मुझे भरोसा है जिस तरह देश में राष्ट्रीय शिक्षा नीति के जरिए एक बड़ा बदलाव होने जा रहा है हमारे शिक्षक इसका लाभ छात्रों तक पहुंचाने में अहम भूमिका निभाएंगे साथियों और विशेषकर

அவர்கள் பற்றிய நாடகங்களை எழுதவும் மாணவர்கள் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் மக்கள் அனைவரும் இடம்பெற்றால்தான் இந்த பயணம் இனிமையானதாக இருக்கும் என்றும் அனைவரும் ஆரோக்கியத்துடனும் சுகத்துடனும் இருந்து ஒன்றிணைந்து கொரோனாவை முழுமையாக முறியடிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் அதற்கு பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே முடியும் என்றும் ஒரு மீட்டர் இடைவெளி முகக்கவசம் நீ அணி என்ற உறுதிப்பாட்டை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் தெரிவிக்கலாம்